வணக்கம் வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வர இருக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் வந்து எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த பெத்தேன் தக்காளி சாதம் செய்ய போகிறேன். தக்காளி சாதத்துக்கு நான் 4 தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் 1 பெரிய நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 5 சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கேன். கொஞ்சம் போல் வந்து பச்சை பட்டாணி உருட்டு பீன்ஸ் எடுத்திருக்கேன். தக்காளி சாதம் வெறுமனை வைக்கிறதுக்கு கொஞ்சம் காய் போட்டு வச்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு 1 கொத்து கருவேப்பிலை மிக்ஸி ஜெல்லாம் 1/2 அரைச்சி வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சு வானிலையில் வச்சுருங்க. நம்ம எடுத்து வச்ச பட்டரை வந்து அதில் சேர்த்துருங்க. பட்டரோட ரிஃபைன் ஆயில் 1/3 ஸ்பூன் விடுங்க. 1 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துருங்க. 1 பக்கம் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் வந்து எங்கள் மாமியார் முழுவதும் சாம்பார் வெங்காயம் போடுவாங்க. அந்த மதுரை சைடெலாம் வந்து சில ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா சாம்பார் வெங்காயம் போட்டு தான் தக்காளி சாதம் செய்வாங்க. நான் கருவேப்பிலை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டோடு 1/2 அரைச்சதுனால நான் இந்த தக்காளி சாதத்தில் கருவேப்பிலை சேர்க்கலை. நல்லா ஓரளவுக்கு வதங்கினதும் தக்காளியை சேர்த்துடலாம். இது பாசுமதி ரைஸ் வந்து 2 டம்ளர் எடுத்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. அதை வதங்கி எடுத்து நான் 10 நிமிஷம் ஆயிடுத்து நான் அதெல்லாம் தாளித்தம் செஞ்சு அரிசியை நல்லா அலம்பிட்டு அந்த வடைச்சட்டியில் சேர்த்து கொஞ்சம் வறுத்து எடுத்து மசாலாலாம் எல்லாம் ஒன்றா சேர்கிற வரைக்கும் வறுத்துட்டு குக்கரில் சேர்த்து வேக வைக்கலாம். இப்போ நல்லா இது வதங்கி எடுத்து ரொம்பவே வந்து வதங்கணும்ட்டு இல்லை, ஓரளவுக்கு கலர் மாறி எடுத்தனா போதும். தக்காளி சேர்த்துருங்க. தக்காளி 1 பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாய். நம்ம இந்த இஞ்சி பூண்டு கருவேப்பிலை 1 கொத்து அரைச்சது சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நீங்கள் 1/2 அரைச்சி சேர்த்துக்கலாம். காய்கறியும் நான் சேர்த்துட்டேன். நல்லா வதக்கி கொடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும். அந்த இஞ்சி பூண்டு கருவேப்பிலை எல்லாமே வதங்கணும். கருவேப்பிலை இப்படி அரைச்சி சேர்க்கறதுனால ஒரு வித மனம் கொடுக்கும். வதங்கட்டும் பார்க்கலாம். நல்லா ஜூஸ் இறங்கணுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இதோடு வந்து முந்திரி 4 முந்திரி வந்து நான் உடச்சி சேர்த்துருக்கேன். 4-5 முந்திரி எடுத்துக்கோங்க. முந்திரி உங்கள் விருப்பம்தான், போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கணும். ஜூஸ் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். காய்கறி எல்லாம் வதங்கி எடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சு இந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ அரிசியை நான் சேர்த்துறேன். அரிசியை போட்டாச்சு. இப்போ அரிசி எல்லா மசாலாவும் சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து இந்த தக்காளி சாதத்துக்கு சைடிசம், கத்திரிக்காய் தொக்கு, தயிர் பச்சடி அவ்வளோதாங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் காய் சேர்த்ததுனால காய் வந்து நான் தனியாக வைக்கல, கத்திரிக்காய் தான் போட்டு கிரேவியாக வச்சுருக்கேன். இது நல்லா வறுத்து கொஞ்சம் நேரம் மசாலா கலந்து விட்டு அரிசி எல்லா இடத்துலையும் மசாலா கலந்ததும் குக்கரில் சேர்த்துடலாம். குக்கரில் வந்து அரிசி சேர்த்துட்டேங்க. 1 டம்ளருக்கு 1 1/4 அளவு நான் தண்ணி விடுறேன். ஏன்னா காயெல்லாம் கொஞ்சம் சேர்த்ததுனால 1 1/4 அளவு கலந்து விட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட. குக்கர் போட்டு மூடி வேக வச்சிடலாம். சூப்பராக தக்காளி சாதம் ரெடியாக எடுத்து பாருங்கள். நல்லா ஒரு உதிரி உதிரியாக வருது பாருங்கள். நான் 2 சவுண்டு வர வச்சு அப்படியே 10 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சு தோசை தவாவில் வந்து நான் தம் பிடித்தேன். இன்றைக்கி வந்து என்னென்ன சமைச்சேன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப அருமையாக உதிரி உதிரியாக
தக்காளி சாதம் ரெடி ஆகிடுது. நல்ல ஒரு வாசம். அந்த காலத்தில் வந்து எங்கள் மாமியார் இந்த மாதிரி தாங்க தக்காளி சாதம் வைப்பாங்க. அவங்க பட்டரில் போட்டு தான் தக்காளி சாதம் வைப்பாங்க. பட்டர் பயன்படுத்தி ரொம்ப அருமையாக சுவையாக இருக்கும். இன்றைய சமையல் வந்து ஒயிட் சோயா போட்டு ஒரு தக்காளி சாதம். கத்திரிக்காய் தொக்கு எப்பவுமே நம்ம வைக்கிற மெத்தடு தான். புளித்தண்ணி ஊற்றி தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் ஒரு சவுண்டு வர வச்சு கடுகு உளுந்து பிறகு கருவேப்பிலை போட்டு தாளித்தம் செய்கிறது தான். தயிர் பச்சடி வெள்ளரிக்காய் சேர்த்த தாளிப்பு செஞ்ச தயிர் சாதம். இன்றைய சமையல் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.